ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஜாவாவில் இருக்க கமெண்ட்ஸ். ஜாவாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது, அந்த கமெண்ட்ஸை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்னா என்ன? கமெண்ட்னா எது கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம ப்ரோக்ராம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் வந்து கம்பைலராலையும் இன்டர்ப்ரேட்டராலையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏ வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம கோடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமில் ரைட் பண்ணுற கோடை ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு நம்மளோட கோடை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும், அதே மாதிரி எரர்ஸ் இருந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு மெத்தோடோ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்க முடியும் கமெண்டை பேஸ் பண்ணி. இதுதான் வந்து கமெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் வந்து நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன சொல்கிறோம், சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ், டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸுங்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் கொடுக்குற வேரியபிளை சிங்கிள் லைனால் என்னால் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கமாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு நியூ பேக் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பப்ளிக் கிளாஸ் கமாண்ட்ஸும் கொடுத்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணுறேன், இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 20, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என். இப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னா, எனக்கு ஐங்கிற வேல்யூ அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஐஸை variable that stores a value 20, ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கிள் லைன் கமாண்ட், ஓகேங்களா? இப்போ நான் டபுள் ஸ்லாஷில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். நான் என்ன கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் அ வேரியபிள் தட் ஸ்டோர்ஸ் அ வேல்யூ 20 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 20ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் நார்மலாக டபுள் ஸ்லாஷில் கொடுத்து கொடுக்கறது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட், ஓகேங்களா? இப்போ இதுவே நான் வந்து மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா எப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாஷு ஸ்டாரு. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறேன், திஸ் ப்ரோ வி டிக்ளேர் த variable that variable should be printed, ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லாஷ் ஸ்டார் ஓப்பன் பண்ணி நான் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறேன். என்ன அதை நான் என்ன கொடுத்துருக்கணும், ஒரு வேரியபிளுங்கிறது கொடுத்துருக்கேன், அந்த வேரியபிளை ப்ரிண்ட் பண்ண வைக்கிறேன். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா மல்டி லைன் கமாண்ட், ஓகேங்களா? இந்த மல்டி லைன் கமாண்ட் வந்து பேசிக்காக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சிங்கிள் லைன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிங்கிள் லைனால் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து மல்டி லைன் கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நான் வந்து இப்போ இதை ரன் பண்ணாலும் அதே மாதிரி என்னென்னா, நம்ம இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் பார்த்திங்களா, இந்த கமெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஒன்லி நம்மளால் அண்டர்ஸ்டாண்டபிள் ரீடிங் ஒரு கோடை படிக்கும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணனால எனக்கு என்ன வரும், 20ங்கிறது தான் வரும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா,
டாக்குமெண்டேஷன் கமாண்ட். ஜாவாவில் வந்து டாக்குமெண்டேஷன் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டாக்குமெண்டேஷன் கமாண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் கொடுக்கறத ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன், நான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு கிளாஸஸாக க்ரியேட் பண்ணாலும் சரி, அதை வந்து நான் வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்க முடியும். இதில் இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஜாவா டாக் டூல் அப்படிங்கிற ஒரு டூலும் இருக்குது இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அதை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், அந்த டாக்குமெண்டேஷன் கமாண்டை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் டபுள் ஸ்டார், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் வி டேக் த இன்டீஜர் டேட்டா டைப், that integer declared the variable i. I variable stores the particular value. I value is 20. In print statement we executed the I value. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு ப்ரோக்ராமை ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராமை ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம்னா, டாக்குமெண்டேஷன் கமாண்ட். இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் கமாண்ட் வந்து நம்ம கொடுத்தாலும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுறது என்னென்னா, நம்ம என்ன வந்து பிரிண்ட் லைனில் கொடுத்துருக்கோமோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஒரு இன்டீஜரோட வேல்யூ க்ரியேட் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அந்த சிம்பிள் ப்ரோக்ராமில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஹை லெவல் ப்ரோக்ராம்ஸ் வரும்போதும் இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.